நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து 7வது நாளாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்றைய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு கொள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? மக்களவை தேர்தலில் தோல்வி காரணமாக அதிமுக தலைமை தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 35 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. அனைத்து இடங்களிலுமே தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் தோல்விக்கான காரணங்கள் குறித்தும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இன்று பொள்ளாச்சி மற்றும் நீலகிரி மாலை 4 மணிக்கு மேலாக கோயம்புத்தூர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பொள்ளாச்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்குமே அதிமுக 2ஆம் இடம் பிடித்தது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமும் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமும் பிடித்தது. இந்த 2-3 தொகுதிகளிலுமே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள். இந்த வலுவாக இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்திற்கு பின்னாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதெல்லாம் நாம் குறித்து விரிவாக நமக்கு தகவல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.